தயவு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வணக்கம். ராமலிங்க அடிகள் வரலாறு. கந்தக்கோட்ட பகுதி. ராமலிங்க அடிகள் பிறந்த பொன்னாடு. பாரினிர் சிறந்தது பரத கண்டம். இதனை சிவயோக பூமி என்பர் அடிகள். தமிழ்மொழியின் சிறப்பெழுத்தாகிய லா கரத்திற்கு இலக்கணங்கூறும் அடிகள் சிவயோக பூமியாகிய பரதகந்தத்தில் பௌராணிக தத்துவத்தார் குறிக்கப்பட்ட 56 தேசங்களுள் சுதேச தவிர மற்ற 55 தேச பாஷைகளில் இல்லாததையும் என்றெழுத்தவர். இப்பரதகண்டத்தின் தென்பகுதி தென்னாடாம் தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட இத்தமிழ்நாடு வள்ளலாரையும் தந்தது. தமிழகம் ஞான பூமி. வள்ளுவர் முதல் வள்ளலார் வரை ஞானிகள் பலரை வாழையடி வாழையாக பெற்றெடுத்த ஞான மண். திருக்குறளும் திருமந்திரமும் திருவாசகமும் திருவருட்பாவும் தோன்றிய ஞான மண். இதனை மாதவம் செய்த தென்னிசை, தேசமெல்லாம் விளங்கிய தென்னிசை என்பர் சேக்கிலார். இத்தென்னாடுடைய சிவனே எந்நாட்டவருக்கும் இறை. ஞான பூமியாகிய தமிழகத்தில் தம்மை பிறப்பித்தமைக்காக அடிகள் இறைவனுக்கு நன்றி கூறுவர். சுத்த சன்மார்க்க லட்சிய சத்திய ஞான கடவுளே, ஜீவர்களார் கண்டறியப்படாத பெரிய உலகின் கண்ணே, பேராசை பெருங்கோபம் பெருமோகம் பெருமதம் பெருலோபம் பேரழுக்காறு பேரகங்காரம் பெருவைரம் பெருமடம் பெருமயக்கம் முதலிய பெருங்குற்றங்களே பெரும்பாலும் விளைவதற்குரிமையாகிய மற்ற இடங்களில் பிறப்பியாமல் குணங்களே பெரும்பாலும் விளைதற்குரிய இவ்விடத்தே உறுப்பிற் குறைவுபடாத உயர்பிறப்பாகிய இம்மனித பிறப்பில் என்னை பிறப்பித்தருளிய தேவரிரது பெரும் பெருங்கருணை திறத்தை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன் என்று வள்ளலார் இறைவனுக்கு நன்றி கூறுகிறார். வள்ளலாரை பெற்ற திருவூர். வடவெங்கடன் தென்குமரி ஆயிடைத்தமிழ் கூறு நல்லுலகில் சோழவள நாட்டில் சிதம்பரத்திற்கு வடமேற்கே ஏறத்தாழ 10 கல்லில் உள்ள மருத்தூர் அடிகள் பிறந்த திருவூராகும். இது தென்னார்காடு மாவட்டம் சிதம்பரம் வட்டத்தில் உள்ளது. பன்ருட்டியிலிருந்து வடலூர் வழியாக கும்பகோணம் செல்லும் சாலையில் மருத்தூர் சாலை பிரிகிறது. அங்கிருந்து மருத்தூர் 2.5 கல். மருத்தூரில் அடிகள் பிறந்த வீடு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இருந்தது. இப்போது இல்லை, முற்றிலும் இடிந்து போயிற்று. வீடு இருந்த இடம் திறந்த வெளியாக இருக்கிறது. அடிகளாரின் பெற்றோர். அடிகளை மகனாக பெறும் பேறு பெற்ற பெற்றோர்கள் ராமையா பிள்ளை சின்னம்மாள் என்போர். இவர்கள் சமயம் சைவம். இவர்கள் குலம் வேளாண் குலம். ராமையா பிள்ளை மருத்தூரின் கிராமக் கணக்கர். பிள்ளைகளை கூட்டி பாடஞ்சொல்லும் ஆசிரியராக விளங்கினார். சின்னம்மையார் செங்கற்பட்டு மாவட்டத்தில் பொன்னேரி கருகிலுள்ள சின்ன காவனம் எனும் ஊரில் பிறந்து வளர்ந்தவர். ராமையா பிள்ளைக்கு 6வது மனைவியாக வாழ்க்கைப்பட்டவர். 5 மனைவியரும் மகப்பேரின்றி ஒருவர் பின் ஒருவராக இறக்கவே இவரை 6வதாக மனம் முடித்தார். இவர்களுக்கு சபாபதி பரசுராமன் எனும் 2 ஆண்மகன்களும் உண்ணாமுலை சுந்தரம் எனும் 2 பெண்மகள்களும் பிறந்தனர்.